ரோட்டி தான் டெஸ்ட் பண்ண போறோம். ஒருவேளை அவங்க ஊர்ல அப்படி தான் சாப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. तो प्लीज सब्सक्राइब कीजिए इस चैनल को, ज्यादा से ज्यादा सब्सक्राइब कीजिए आप। ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரண்டாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு குட்டி ராஜஸ்தானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தி ராயல் சித்திரன் அப்படின்ற இந்த ஹோட்டலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா டெக் வீடியோஸ் அண்ட் மோட்டோ விலாக்ஸ்லாம் நான் அடிக்கடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுங்கவாசத்திரம் பக்கத்தில் வந்து ஒரு டீ ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 3:49 ஆகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே நின்று பார்க்கலாம். ஸோ டீயும் வந்துடுச்சு, டீ குடிச்சிட்டு வ்ளாக கண்டினியூ பண்ணுறேன். டீ குடிச்சு முடிச்சாச்சு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற தி ராயல் சித்திரன் அப்படின்ற ஹோட்டல் தான். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. அண்ட் கிளம்பலாம் வாங்க. காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கூகுள் மேப்ஸில் காமிச்சிது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் மெயின் ஏரியாவில் தான் ஒரு இடத்துல லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தி ராயல் சித்திரன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணும்போது இந்த மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலில் நமக்கு அன்லிமிட்டட் டின்னர் அப்படின்ற ஒரு விஷயம் தராங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் டின்னர் வந்து 200 ருபீஸுக்கும், ஸ்பெஷல் டின்னர் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா விஷயங்களோட 300 ருபீஸுக்கும் நமக்கு இருக்குது. அண்ட் பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பேக்கேஜ் மட்டும்தான் இப்போதைக்கு ரன் பண்ணிட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 399 அப்படின்ற ப்ரைஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் பேக்கேஜ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ரெண்டு ரெகுலர் பேக்கேஜ் அண்ட் ரெகுலர் டின்னர் அது ரெண்டு, அது ஒரு ரெண்டு பேக்கேஜ் ஒரு ரெண்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,198 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ உள்ளே போகலாம். போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பில்லும் வாங்கியாச்சு. ஸோ நம்ம உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலி இப்போது போட்டிங் இந்த இடத்துல இருக்குது. உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் வெல்கமிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ராஜஸ்தான் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் இந்த என்விரான்மெண்ட்லாம் பார்க்க சொல்ல அப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த போட் ரைட்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போட் ரைட்லாம் பண்ணுறாங்க. ஃப்ரீ தான் நம்மளுக்கு இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த போட் ரைடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரீயாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ போகலாம் கண்டிப்பாக. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போலது, ஏன்னா நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்கிற சோக்கிதானி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி, அதே சேம் டிட்டோ சென்னையில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. இந்தியா சுற்றி அங்கங்கே பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த சோக்கிதானி சென்னை. ஸோ சென்னை அதாவது தமிழ்நாட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்ற இந்த ஊரில் தான் நமக்கு இந்த பிரான்ச் இருக்குது. பிரான்ச்சுன்னு சொல்கிறத விட இந்த இடம் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அண்டு கிட்டத்தட்ட ராஜஸ்தான் வந்த ஃபீலிங் இருக்குது, பட் அந்தளவு இருக்கா அப்படின்றது கேட்டிங்கன்னா 5 ஸ்டாருக்கு நான் 4 ஸ்டார் கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த மாதிரி தான் இடம் இருக்குது. நான் இன்னும் உள்ளலாம் சுற்றி பார்க்கல. சுற்றி பார்த்துட்டு வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். இன்னும் போட் ரைட்லாம் போக வேண்டியது இருக்குது, அதெல்லாம் போகலாம். அண்ட் இப்போ நாம் ராயல் குஜராத் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே குஜராத் மாதிரியான விஷயங்கள்லாம் எதெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ குஜராத்தெல்லாம் நம்ம போனதே கிடையாது, ராஜஸ்தான் இதெல்லாம் எங்கேயுமே போனதே கிடையாது. அண்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இந்த லைட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு புல்லட் கார்ட் மாதிரி ஒரு விஷயம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது அதையும் பாருங்கள்.
வேற லெவல்ல இருக்கு எல்லாம் அந்த அதாவது குஜராத்ல அந்த காலத்துல இப்ப யூஸ் பண்றாங்களா எனக்கு சரியா தெரியல பட் அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் குஜராத்ல இருக்கிற மாதிரியான வீடுகள் பழங்காலத்து வீடுகள் அந்த செட்டப் அப்படியே பண்ணிட்டாங்க குஜராத் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹட் இருந்தது அந்த ஹட்டுக்கு முன்னாடி உட்காந்து நான் காமிக்கிறேன் அண்ட் இங்க ஒரு பானையா இருக்கு ஸோ அந்த பானையும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பல்பும் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அழகா பண்ணியிருக்காங்க அண்ட் உள்ள போலாம் வேற என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் வாங்க இப்போ நான் வந்து இந்த அதாவது குஜராத்தில் பழங்காலத்தில் அந்த பயன்படுத்தப்பட்ட புல்லக்காட்டு தான் அப்படின்னு நினைக்கல புல்லக்காட்டு மாதிரி தான் இருக்குது அது மேலே தான் ஏறி உட்காந்துட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் வாங்க நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் இப்போ நம்ம பானை செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அது பார்த்தீங்கன்னா அதாவது குஜராத்தில் எப்படி எப்படி பானை செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு இடம் தான் ஸோ இங்கே தான் அவங்க பண்ணுவாங்க இப்போதைக்கு அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நாங்கள் சீரை வந்துடுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இனிமேல் தான் செஞ்சு காமிப்பாங்க ஸோ இதெல்லாம் ஃப்ரீ தான் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் காமிப்பாங்க ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பஜ்ரா ப்ளஸ் மக்கா ரொட்டி அப்படின்ற ஒரு அந்த ரொட்டியை மேக் பண்ணுற அந்த இதுவெலாம் அங்கே காமிக்கிறாங்க அதுவும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க லிமிட்டட் ஐட்டம்ஸ் அதாவது நீங்கள் இஷ்டத்துக்கெலாம் நீங்கள் சாப்பிட முடியாது அவங்க குறிப்பிட்ட ஐட்டம் தான் தருவாங்க அதாவது ரெண்டுனா ரெண்டு தான் தருவாங்க அதுக்கு மேலாம் நீங்கள் வாங்க முடியாது நீங்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறமா வாங்கி சாப்பிடலாம் இப்போதைக்கு நம்ம உள்ளே போகலாம் இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உக்காஞ்சி பார்த்துட்டு இல்லை சாப்பிட்டு போகிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கட்டில் தான் போட்டிருக்காங்க பெஞ்சோ சேரோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே போடவே இல்லை எல்லாமே அவங்க கலாச்சாரப்படி அவங்க எப்படி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க வெல்கம் டு சித்ரனா ரெஸ்டாரண்ட் ஆப் சபிகா ஸ்வாகத்தே ஆர் சபி மெஹமானோக்கோ ஜிக்ர கியா ஜாதா கி ராஜஸ்தான் கே சபி யஹாம் பே கலாகார் இக்கத்ரித் ஹுவே ஹே மத்ராஸ் கே அந்தர் சென்னை கே அந்தர் சப்கோ அச்சே சே அச்சா என்டர்டெயின்மெண்ட் திகானே கே லியே ஆர் ப்ளீஸ் ஆப் சப் லோக் ஆயியே பூரி ஃபேமிலி கே சாத் மே ஆயியே ஆர் கூப் சாரா என்டர்டெயின்மெண்ட் ஹே மெந்தி போத்தோங் போட்டர்மேன் ஜாய்ஸ் கூப் சாரா கும்தே கும்தே தக் ஜாயேங்க இத்தனை சாரா என்டர்டெயின்மெண்ட் ஹே தோ ப்ளீஸ் மே கே ரா ஹூ ஆப் சப் லோக் ஏக் சாத் மே ஆயியே ஆர் தூம் தாம் சே நாச்னே சே கானே சே கானே சே பீனே சே ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மிலேகா ஆப்கோ ஜித்தா ஹோ சகே சப்கோ பதாயியே ஆர் ப்ளீஸ் ஏக் பார் ஆயியே ஆப் சக்தே பட்டே பல்லே பல்லே மஸ்த் ஹோ ஜாயேங்கே தோ கமாங்கனி ராம் ராம் சாப் பதாரோ மாரே திஸ் வெல்கம் டு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நல்லா ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஹிந்தி தெரியாது ஸோ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஸோ ஹிந்தி வியூஸ் யாருனா இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு சத்தியமாக புரியல எனக்கு இவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு ஸோ தேங்க்யூ பயாஸ் தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளைனிங் அண்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ராகுல் ரேண்டம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கீஜியே இஸ் சேனல் கோ ஜாதா சே ஜாதா சப்ஸ்கிரைப் கீஜியே ஆகே சே ஃபார்வர்ட் கீஜியே ஒரு ப்ளீஸ் மிஸ் ஆகுங்க இஸ் வீடியோ கோ ஆப் ஜாதா ஜாதா ஷேர் கீஜியே ஏக் பார் இஸ் ஹோட்டல் ஆப் யா ஆயேங்க தோ கூப் சாரா என்ஜாய் கே சாத் மே டேர் சாரி குஷியா ஜித்னி ஆப்கோ லாக்டவுன் கே அந்த கர் மே ரெனா சே குட்டன் ஹோ இத்தி நா ஆஜ் ஹோ யா தில் கோல் கர்கே ராஜஸ்தான் கா ஜப் கேதே சோனே கி தர்த்தி ஜஹான் சாந்தி கா ஆஸ்மான் ரங் ரங்கீலா ரஸ் பரா பியாரா ஹே ராஜஸ்தான் தோ ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மியூசிக் கே சாத் மே டான்ஸ் கே சாத் மே நாச் கானே கோடே ஹாத்தி கே சாத் மே ஃபுல் பாய்ஸ்கோப் என்டர்டெயின்மெண்ட் ஜித்னா கூப் என்டர்டெயின்மெண்ட் ப்ளீஸ் தோ இஸ் லைக் கீஜியே ஷேர் கீஜியே ஹமாரே ஜோ ஃப்ரெண்ட்ஸ் சப் தேக் ரஹே ஹே பில்குல் ஹமாரே ஜோ தோஸ்த் கே சாத் மே தோ ஜித்னா ஹோ சகே ஷேர் கீஜியே ஆயே வெல்கம் ஓ லீஜியே ஆனந்த் பாய் பாய் கமகணி ராம் ராம் சார் தேங்க்யூ இப்போ வந்து இங்கே வந்து ரொட்டி செய்யறதெல்லாம் இங்கே நம்ம பார்த்தோம் மினி ரொட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை அதுதான் சைஸாக என்ன எனக்கு சரியா தெரியல சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் சூடாக தான் இருக்குது இதை ரோட்டி தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் டேஸ்ட் பண்ண போகிறோம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டேன் ஸோ இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சப்பாத்தி மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏதோ ராகி போட்ட மாதிரி வந்த ஒரு டேஸ்ட் இருக்குது ஸோ ராகி தான் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை அவங்க ஊரில் அப்படி தான் சாப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல சூப்பராக இருக்குன்னா சொல்ல மாட்டேன் ஓரளவு தான் நல்லாயிருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃபுட்லாம் அவ்வளோவா நல்லா இருக்குல்ல நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாம் சுமாராக தான் இருக்குது
இன்னும் உள்ள போகலாம். இது மட்டும் தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாமே அப்படிதான் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா என்னென்ன அப்படின்றதெல்லாம் காட்டுறேன். ஹார்ஸ் ரைடும் முடிச்சாச்சு. அண்ட் அடுத்ததாக நம்ம இங்கே டூல் மேக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம், அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதை வந்து சூடு பண்ணி அதை வந்து இப்படி பண்ணுறத வந்து இவங்க காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் ரெடி பண்ண. இங்கே பார்த்தீங்கன்னா மெஹந்தி, அதாவது இந்த கையிலெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ லேடிஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. மெஹந்தியும் இருக்குது. ஸோ அந்த அந்த காலத்து ஸ்டைலில் தான் அவங்க பண்ணுவாங்க போல. ஸோ ராஜஸ்தான் ஸ்டைலில் அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஆள் யாரும் இல்லை உள்ள. ஸோ இருந்தாங்கன்னா நான் காமிச்சிருப்பேன், இல்லை ஆள் யாரும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஸ்டைல் ஃபோல்க் டான்ஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ வீடியோவில் கட்டுறவாங்க. பாத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். அண்ட் உக்காரத்துக்கும் மறுபடியும் அதே மாதிரி தான், கட்டில் தான் போட்டிருக்காங்க. எல்லாம் அந்த ஊரில் அந்த ஸ்டைல், அதாவது அந்த காலத்து ஸ்டைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ராயல் பஞ்சாப் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது அந்த இடம். ஸோ இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாகவே கிளம்பலாம். நம்ம பார்த்தீங்கன்னா டைனிங் பார்த்தீங்கன்னா 6:45 தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த டைமுக்கு தான் டைனிங்கு, அதாவது டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இதுதான் டைனிங் ஹாலு, அப்படி தான் போட்டிருந்தது. அண்டு 6:30 தான் நம்ம போனோம். அது வரைக்கும் சும்மா இங்கே அப்படி அப்படி என்ன என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு பொறுமையாகவே போகலாம். ஒன்றா இருக்கிறதுல தெரியல. இந்த ஆதிவாசி அந்த ஸ்டைலில் தான் எல்லாமே இருக்குது. ஒருவேளை இந்த ஷூட் பண்ணுற கேம்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கா இல்லை இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றத எனக்கு சரியாக தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அந்த காலத்தில் வந்து கிணறுலாம் எப்படி இருந்தது, அண்டு அதை வந்து லேடிஸ்லாம் வந்து கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பொம்மை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரட் ஆஸ்ட்ராலஜர், அதாவது கிளி ஜோசியம், அதுதான் இங்கே பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பழங்காலத்து ஸ்டைலில் அந்த டிசைன்ஸோட அந்த பெயிண்டிங்ஸோட வீடுகள்லாம் இருக்குது. ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ரூரல் ஹூக்கா அப்படின்ற மாதிரி இங்கே பேர் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு சரியாக தெரியல. ஒருவேளை இந்த வீடுகளோட பேரோ என்னென்னு சரியாக தெரியல.
அண்ட் இப்போ நம்ம கிளம்பலாம், வேற எதுவுமே ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அண்ட் இந்த இடத்துல பப்பெட் ஷோ அப்படின்றத பண்ணுறாங்க, அதாவது வேற ஒன்றும் இல்லை, இந்த பொம்மைங்கள்லாம் வச்சு இந்த நூல் கழட்டி இது மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் இந்த இடத்துல பப்பெட் ஷோ பண்ணுறாங்க. ஸோ பண்ண சொல்லலாம். பப்பட் ஷோ முடிச்சாச்சு, ஸோ பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் கிட்ட இது பண்ணுறாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் பப்பட் ஷோலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. देखो सर ये कोई नहीं के पेट में चला जाएगा और पैंट फटेगी, देखो नीचे से आएगा आगे से, आपके सर को थोड़ा आगे, आगे सर को आगे। देखिए सर ये कोई नहीं इसमें डाल देंगे, चार रे घुचड़ो, फूट मारो, फूट मारो, जोर से मारो। देखो गया अंदर, चला गया, करो खाली ये कटोरी सर, ना खिलाओ। देखो सर नाक कैसे आ गए, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ்னு போட்டு சுற்றி எடுத்து அங்கே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க, சுற்றி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. போட் ரைட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு இது இருக்குல்லையா, ஸோ இதை சுற்றி ஒரு ரவுண்ட் ரைட்னு போவாங்க, அவ்வளோதான் போட் ரைட்டு. போட் ரைடாக முடிச்சாச்சு. அண்ட் அடுத்ததாக லஞ்சு சாப்பிட்லாம். டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது, கரெக்டாக நம்ம லஞ்சு சொன்ன டைம் கரெக்டாக போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத போய் சும்மா பார்த்து வந்துடலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிள் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே தண்ணிக்கு நடுவில் சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும், மேலே அந்த டெக்கரேஷன் மாதிரிலாம் அந்த லைட்டிங்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து என்னென்னா ராஜஸ்தானி ஸ்டைலில் நீங்கள் வெட்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கேயும் கூட அந்த இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த தோலில் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வேணும்னா அதுவும் இங்கே பேக்கேஜஸ்லாம் இருக்குது, ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் கூட இங்கே பண்ணி தருவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல. அண்டு அடுத்ததான் நம்ம இப்போ டைனிங் ஹாலுக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டின்னர் சாப்பிட்ற இடம். ஸோ 200 பே பண்ணோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வருது அப்படின்றதெல்லாம், ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன வருது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டி அண்டு இதெல்லாம் எதோ புதுசதோ வந்திருக்கு. ஸோ போண்டா மாதிரி ஒன்று இருக்குது அண்டு இந்த காரமணி அதை போட்டிருக்காங்க. அண்டு ஊறுகாய் மாதிரி இருக்குது அண்டு சிப்ஸ் அண்டு கார சட்னி ஒன்று இருக்குது அண்டு வெள்ளரிக்காய். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரவா லட்டு மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அண்டு தால் இது வேறு ஏதோ சொன்னாங்க, அது பேர் சரியாக தெரியல எனக்கு. இது வந்து பன்னீரில் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே வந்துட்டு அணி, இது ஒரு ரவுண்ட் ஒரு தாலி அணி. இது முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இன்னொன்று வேறு தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜிலேபிலாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம முடிச்சிடலாம், டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் உட்கார இடம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. எல்லாமே நம்ம கீழே உட்காந்து தான் சாப்பிட்ற மாதிரி எல்லாமே இருக்குது. அந்த ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது, ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்பலாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், பிகாஸ் வந்து நான் ராஜஸ்தான் ஃபுட்லாம் அவ்வளோவா ட்ரை பண்ணது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ சில ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப கடிச்சிங்கன்ற சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, நீங்கள் வந்து ராஜஸ்தான் ஃபுட் ட்ரை பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். 200 ருபீஸ் நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது, பட் டின்னர் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னா இங்கே தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பட் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் பெஸ்ட்டுன்னு அளவுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்குன்னா சூப்பராக இருக்குது.
இடம் நிறையவே இருக்கு. ராஜஸ்தானி தாலி காமிச்சிருப்பேன், அந்த ஃபுல்லா என்னென்ன வைப்பாங்க அப்படின்றது எல்லாமே நான் காமிச்சிருப்பேன், எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல. அண்ட் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஐட்டம்ஸ்லாம் வச்சாங்க, ஸ்டீம் ரைஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல. அண்ட் இப்போ நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புறோம். இப்போ நம்ம இந்த ராயல் சித்திரன் அப்படின்ற ஹோட்டல்லேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ள என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சென்னையில் மினி ராஜஸ்தான் அப்படின்னு கூட இந்த இடத்த நம்ம சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி கூடயோ நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ராஜஸ்தானி ஃபுட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் 40 வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்ஸ்டாகிராம் டெலகிராம் கிளப் ஹவுஸ் எல்லாத்திலையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நம்ம இதோட நம்ம என் பண்ணிக்கலாம், இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்ல இருந்து. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை.